உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷமே ஜூன் ஜூலை மந்த் ஆனாலே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்குற பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிக்பாஸ்க்குனே ஒரு மிகப்பெரிய ஃபேன்பேஸே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் கொரோனா தொற்று காரணமாக இந்த வருஷம் பிக்பாஸ் வந்து நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி லாஸ்ட் வீக் வந்து இந்த பிக்பாஸ் உடைய ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தற்போது இந்த பிக்பாஸ் உடைய செகண்ட் ப்ரோமோ வந்து தற்போது வெளியாகிருக்கு. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பாடின சொன்னபடி கேளு பாட்டை வச்சு இந்த ப்ரோமோ வந்து உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரோமோ ஃபுல்லாவே நிறைய சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சீசனுக்கான நிறைய ரூல்ஸ் இந்த ப்ரோமோலயே நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கொரோனா தொற்று காரணமாக கண்டிப்பாக எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க் போடணும், லாக்டவுன் டைமில் வந்து வெளியே போகக்கூடாது, மாத்திரையை வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நமக்கே நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதை தொடர்ந்து இந்த பிக்பாஸில் வந்து இப்போ கொரோனா டைமில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரே காவேரி தண்ணி பிரச்சனை அப்படின்றதுனால ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணி கொடுக்கல, அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்தது. ஸோ இப்போ கொரோனா டைமில் இந்த பிக்பாஸ் நடக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நிறைய ரூல்ஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதில் ஒரு சில ரூல்ஸை வந்து ரீவீல் பண்ணுற மாதிரி தற்போது இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ப்ரோமோ வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரோமோ ஃபுல்லாகவே ஒரு சாங் மூலமாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறமா மாத்திரை டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸை வந்து இந்த சாங் மூலமாகவே தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் டைமில் வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்டர்டைனிங்காக இந்த ப்ரோமோ அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிக்பாஸ் சீசன் 4க்கான எதிர்பார்ப்பு வந்து தற்போது மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. எப்படா இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. அக்டோபர் 4ஆம் தேதி இந்த பிக்பாஸ் சீசன் 4 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸைட்டிங்கான கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த சீசனில் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் தற்போது கிடச்சிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிக்பாஸ் சீசன் 4 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ப்ரோமோ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா, இது உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்பாஸ் சீசன் 4க்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.